இது போல நம்ம பொம்மைகள் எல்லாமே வச்சுட்டு தினமும் கோலம் போட்டு தினசரி கலசம் வைத்துள்ளோம் இல்லையா, அதால தினசரி மாலையும் காலையும் நைவேத்தியம் கலசத்திற்கு செய்ய வேண்டும். அதுபோல தினசரி மாலையில் பூஜைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். புஷ்பங்கள் ஒரு ஒரு படிக்கும் புஷ்பங்கள் டெய்லியும் வைக்க வேண்டும். பிறகு விளக்கு, குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு இது போல ஏற்றி வைத்து அந்த தினங்களுக்குரிய கோலங்கள் நைவேத்தியங்கள் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு பின்வரும் காணொலியில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதை பார்த்து தினசரி என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத செய்து கொள்ளலாம். இது போல நவராத்திரி இருக்கும் பொழுது ஊரில் உள்ள சுமங்கலி எல்லாரும் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை அவர்களுக்கு கொடுத்து சுமங்கலி செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வளையல், குங்குமம், மஞ்சள், கண்ணாடி, ஸ்வீப்பு, ரவிக்கை துணி இல்லை என்றால் ஒரு சின்ன பொருட்கள் அந்த மாதிரி அவங்களுக்கு தாமலம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அப்படி தாமலம் கொடுத்தோம் அப்படின்னா மகாலட்சுமிக்கும் சரி சரஸ்வதி பார்வதி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்தமானது தாம்பலம். ஆகையினால வரு சுமங்கலிக்கு கன்னி பெண்களுக்கு அப்படி அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம தாமலம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த முப்பெரும் தேவிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நமக்கு பரிபூர்ண அருளை வழங்குவாங்க அப்படின்றது நம்ம ஐதீகம். ஆகையினால வரும் சுமங்கலிக்கு 11 இல்லைன்னா 7 இல்லைன்னா 9 இல்லை 5 சுமங்கலிக்காவது கண்டிப்பாக தாமலம் வழங்க வேண்டும் சரிங்களா. பிறகு இது 9 முடிஞ்சிச்சு, முதல் 3 வந்து சக்தியாகவும் அடுத்த 3 லக்ஷ்மியாகவும் கடைசி 3 சரஸ்வதியாகவும் நம்ம கொலுவில் இருப்பாங்க அம்பாள். கடைசி அன்று விஜயதசமி அன்று சுவாமிக்கு செய்ய வேண்டிய பைத்தமிப்பு பாயாசத்தை நைவேத்தியம் செய்து வடபக்கமாக வடது திசையாக பொம்மைகளை ஒரு படியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி வைத்து விட்டு பிறகு ஒரு படியிலையும் பொம்மைகளை கவுத்து வைத்து விட வேண்டும். இதுவே வந்து பொம்மை நவராத்திரி முடியும் பொழுது செய்ய வேண்டிய முறைகள். கவுத்து வைத்து விட்டோம் என்றால் மறுநாள் செவ்வாய் வெள்ளி அன்று பொம்மைகளை எடுத்து வைக்கக்கூடாது. ஆகையினால நீங்கள் செவ்வாய் வெள்ளி இல்லாத நாட்கள் இல்லை மறுநாள் எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை தான் வருதுன்னா கவுத்து வச்ச பொம்மைகள் அப்படியே இருக்கலாம், படியில் உள்ள பொம்மைகளும் அப்படியே இருக்கலாம். புதன்கிழமை இல்லை வியாழன்கிழமை இல்லை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பொம்மையை அழகாக நியூஸ் பேப்பரில் சுற்றி பேக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளலாம். இதுவே வந்து நவராத்திரி நம்ம வைக்கும் முறையும் சரி கடைசி அன்னைக்கு முடிக்க வேண்டிய முறைகளும் இதுவே. இப்பொழுது இவ்வளவும் சொல்லிட்டீங்க நீங்க, ஆனா என்னைக்கு வைக்கணும் அப்படின்றத சொல்லன்னு சொல்றீங்களா, இதோ சொல்றேன் இப்ப. அதாவது இந்த அக்டோபர் 2023 வருடம் அக்டோபர் மாதம் 14 மாலி அமாவாசை வருகிறது. ஆகையினால 15 பிரதமை அன்று இருந்து தொடங்குகிறது. பிரதமை அன்று முதல் நாள் பூஜை சரிங்களா, அதனிலிருந்து தொடங்கி 23 அன்னைக்கு சரஸ்வதி பூஜை, மறுநாள் ஆயுத பூஜைன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது 23. 24 விஜயதசமி அன்று நவராத்திரி முடிகிறது. முடியும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி செய்யணும். முதல் ஆரம்பித்த நாளிலிருந்து அனைத்து பூஜைகளும் செய்ய வேண்டும். நம்ம நவராத்திரி செய்யும் போது என்ன பலன் இதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன் இல்லைங்களா. அப்படி வருடம் வருடம் நம்ம நவராத்திரி பூஜைகள் செய்து வரும் சுமங்கலிக்கு தாமலம் கொடுக்கறதால தேவி நம்ம ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு நமக்கு 16 செல்லுகளையும் வழங்கி எந்த வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்றது நம்ம தெய்வம் தரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகையினால நவராத்திரி ஆகிய 9 தேவியை வந்து மழுகி வச்சு அவங்களுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வில் மிக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வாழலாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.